இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ரோகிணிக்கு இந்த இருதலைக்குள்ளி எறும்பு அப்படிங்குவாங்க. இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாத மாதிரி நிலைமை. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தன்னுடைய பிள்ளைய பிரிஞ்சு இருக்கிறது ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்கு, அதே சமயத்துல அவங்க கூட வந்து முத்தும் மீனாவும் க்ளோஸா இருக்காங்கிறது கடுப்பாகவும் இருக்கு. அதுல ரெண்டு காரணங்களும் இருக்கு. ஒன்னு ஒரு பொசசிவ்னஸ், நானே என் பிள்ளைகிட்ட பாசமா இல்லை, நானே என் பிள்ளைக்கு ஊட்டி விடல, இவன் என்ன பாசமா இருக்கிறது, இவன் என்ன பாசமா இருக்கிறது, இவங்க என்ன தூக்கி வச்சு கொஞ்சிறது, என்னாலேயே கொஞ்ச முடியாத நிலைமையில இருக்கு, நானும் பாத்துக்க மாட்டேன் அவங்களும் பார்த்துக்க கூடாது, யாரும் பாத்துக்காம கிறிஸ் தனியா வளரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு கேவலமான பொசசிவ்னஸ் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாட்டி போங்கிற பயம். நம்ம நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை இப்பதான் அமைச்சிருக்கோம். இந்த வாழ்க்கை படுகேவலமா இருந்தாலும், நம் கணவரே படுமோசமா இருந்தாலும், அந்த கணவர் நம்மளை எப்படி இருந்தாலும் விரும்புறாரு, அதனால நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு, அதுக்காகவே வந்து எப்படியாச்சும் வந்து இந்த கிறிஸ்து விஷயத்தை யாருக்கும் தெரிய விடாம, கிறிஸ்டை வந்து இங்க வரவிடாம தடுத்து நிறுத்துறதுக்கான எல்லா வேலையும் ஒரு பக்கம் செய்ய போறாங்க. சோ இது எல்லாமே நான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வில்லனா இருக்கிறது யாருன்னா அது முத்துதான். முத்து வந்து மீனா வந்து ஒரு சரி ஓகே அந்த கிறிஸ்டியன் கூட்டம் தத்தெடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. யோசிச்ச உடனே கோயிலுக்கு போனாங்க. கோயிலுக்கு போய் வந்து ஏதோ வந்து குறி பாக்குறேன்னு சொல்லிட்டு பேப்பர்லாம் எடுத்து போட்டாங்க. சாமியே வேண்டான்னு சொல்லிடுச்சு. ஓகே வேண்டாம் அப்படின்னு விட்டாங்க. இப்போதைக்கு இந்த பேச்சு வேணான்ட்டு. ஆனா முத்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவர் உடனடியாக வந்து முடிவு பண்ணிட்டோம், நல்லது செய்யறதுனா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம், ஒன்றே செய்வோம் அது இன்றே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஓ வாங்க இப்போ வந்து நம்ம கூட்டம் தரலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி வீட்டில் எல்லாட்டி சொல்லலாங்கிற. நமக்கு இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. கிறிஸ் வந்து இந்த வீட்டுக்கு வந்தால் அவர் எங்கே தங்குவார், அந்த பையன் அவங்க பாட்டி கூட இருந்தால் கூட நிம்மதியாக இருக்கக்கூடிய பையனை இங்கே கூட்டம் வந்து டார்ச்சர் பண்ணி விஜயா கேவலமாக திட்டி அம்மா இருந்தோம் அம்மாட்ட பேச முடியாத மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கான இடத்துல அந்த பையன் இருக்கணும். இன்னொரு பக்கம் அது முத்து மீனாவுக்குமே வந்து தாந்தரில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி தான். இவங்களுக்கே தங்குறது கடன் இல்லை, அந்த பிள்ளையை கூட வந்து எங்கே தங்க வைப்பீங்க, இவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும், இவங்களும் வந்து ஒரு கொஞ்சமாக சந்தோஷமாக ஒரு ரொமான்டிக்கான கப்புள், முத்து மீனாக்குன்னு ஒரு ரொமான்ஸ் அப்படின்னா எல்லாம் எதிர்பார்த்தா பாதி நேரம் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு இவங்களுக்கு ஒரு சண்டை இல்லை அவங்களுக்கு ஒரு சண்டை இல்லைன்னா இவங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறதுன்னு வரப்போகுது. இதில் ஏற்கனவே இப்போ வந்து கொஞ்சம் நாளாக வேறு மீனாவோட அம்மா தங்கச்சி அப்புறம் தம்பி எல்லாம் காமிக்கல. எப்போ காமிப்பாங்க அப்படின்னா வந்து எனக்காக பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு, அப்போ வந்து பிரச்சனையை முடிச்சு மீனா சந்தோஷமா இருக்காங்கன்னா அவங்க அம்மாவெல்லாம் தங்கச்சியெல்லாம் இங்கே வர வச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி குடும்பத்தையே தப்பா பேசி செத்து போன அப்பாவை பத்திலாம் மோசமா பேசி அனுப்பிவிட்டுருவாங்க. இந்த அளவுக்கு நம்ம நிலைமையே தகிட தத்தோம் இருக்கும் போது எதுக்கு முத்து மீனாவும் தேவையில்லாத வேலையை பார்க்க போறாங்கன்னு நமக்கு இருக்கு. நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா வந்து இந்த குழந்தைய இந்த வீட்டுக்குலாம் வரக்கூடாது, தத்து எடுக்கிறத அறிவிற்காட உனக்கு அதெல்லாம் முடியவே முடியாது, என்ன ஆசிரமமா நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு கொந்தளிக்க போறாங்க விஜயா. இன்னொரு பக்கம் வந்து ரோகிணியை தடுத்து நிறுத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முத்துவுடைய கேரக்டருக்கு முத்து வந்து இந்த அந்த பையனை இங்கே கூட்டு வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி வீட்டுக்கே கூட்டு வந்து ரோகிணிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்காக நெஞ்சே நின்று போச்சு பாஸ் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து கொண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை தடுத்து நிறுத்தணும்னா ஒரே வழி, ரோகிணி உடனடியாக கால் பண்ணி அவங்க அம்மா கிட்டக்க இவனை வருவானுங்க வந்தால் திட்டி அனுப்பிவிட்டுருங்க, என்ன என் பிள்ளை எங்கள் என் பேர பிள்ளை எனக்கு பார்த்து தெரியாதா, நீங்கள் யார் இதெல்லாம் சொல்கிறதுன்னு திட்டி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க திட்டினா மட்டும்தான் உண்டு. அப்போ தான் முத்துவுடைய பிளான் மீனாவோட பிளான் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, கிறிஸ் இந்த வீட்டுக்கு வந்துருவாரா மாட்டாரா, அந்த தத்தெடுக்கிற விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, சரியா தப்பா இப்போதைக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் ஏற்கனவே